நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி முக்கோணத்தோட வகைகளான சம பக்க முக்கோணம் இரு சம பக்க முக்கோணம் இல்லைனா அசம பக்க முக்கோணம் இதை எல்லாத்தையுமே பக்கங்கள் அடிப்படையாக கொண்டு நாம் பிரிக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு எந்த நீளமுமே சர்வ சமமாக இல்லை அப்படின்னா அதாவது இதோ நான் வரையறேன் பாருங்க இந்த மாதிரி நாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா நாம் இதை அசம பக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இதை ஆங்கிலத்தில் ஸ்கேலின் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இங்கே எழுதுறேன் அதாவது ஒரு பக்கம் மற்றொரு பக்கத்துக்கு சமமா இல்ல அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு பக்கமும் மற்றொரு பக்கத்துக்கு சமம் கிடையாது அதனால தான் அது அசம பக்கம் முக்கோணம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே மறுபடியும் ஒரு தடவை மீளாய்வு செய்யலாம் இப்போ நான் குறைஞ்சது ரெண்டு பக்கங்கள் சமம் அப்படின்னு வச்சுக்கிட்டா இப்போ இந்த பக்கங்கள் சம நீளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுவும் இங்க சரியா இருந்துச்சுன்னா நான் சம நீளம் உடையது அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா இது இரு சம பக்க முக்கோணம் அப்படின்னு ஆகுது இத ஆங்கிலத்துல ஐசோசலிஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது மூணும் மூணு பக்கங்களும் சர்வ இருந்துச்சுன்னா மூணு இல்லை இல்லை மூணு பக்கங்களோட நீளங்களும் சமம் இதத்தான் நாம சம பக்கங்கள் அப்படின்னு சொல்றோம் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயங்கள்ல நாம இத சம பக்கங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இரு சம பக்கத்துல குறைஞ்சது ரெண்டு பக்கங்கள் இருக்கும் இப்ப இத பாத்தீங்கன்னா இதுல இரு சம பக்கங்கள் கண்டிப்பா சமமாயிருக்கும் அதனால தான் இது இரு சம பக்க முக்கோணம் ஆகுது ஏற்கனவே சொன்ன முக்கோணத்துல மூணு பக்கங்களுமே இல்லையா அதனால தான் இதை நாம சமப்பக்கமு முக்கோணம் அப்படின்னு சொல்றோம் இதுல மூணாவது பக்கம் வேற நீளமா இருந்துச்சுன்னா இது இரு சமப்பக்க அப்புறம் சமப்பக்கம் கிடையாது இப்ப நாம இந்த மூணு மீளாய்வு செய்யலாம் இப்போ இங்க நான் ஒரு படத்தை வரைகிறேன் சரி நமக்கு பக்கத்தோட நீளங்களை கொடுக்கல அப்புறம் நமக்கு சில கோணங்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது இப்படி இருந்துச்சுன்னா இத உதாரணத்துக்கு நாம முக்கோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அதாவது புதுசா ஒரு முக்கோணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம் அங்க சில கோணங்களும் கொடுக்கப்பட்டிருக்குது நமக்கு சில கோணங்களும் கொடுக்கப்பட்டிருக்குது இது நாற்பது பாகைகள் அப்புறம் இது ஐம்பது பாகைன்னு கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ கோணங்களை அடிப்படைய கொண்டு நாம இந்த முக்கோணத்தின எப்படி வகைப்படுத்த முடியும் இது அசமப்பக்கமா இரு சமப்பக்கமா இல்லைனா சமப்பக்கமா நமக்கு தெரிஞ்சத வச்சுதான் நாம் இதை சொல்ல முடியும் இல்லையா முக்கோணத்தோட ரெண்டு உட்புற கோணங்களை வச்சு இதை நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா இப்போ நாம இந்த மூணாவது கோணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கணும்னா நாம இந்த மூணு கோணங்களையும் கூட்டினா நூற்றி எண்பது பாகைகள் வர்ற மாதிரி செய்யணும் ஆனா இங்க நாற்பது பாகையும் இங்க ஐம்பது பாகையும் இருக்குது இந்த நாற்பதையும் ஐம்பதையும் கூட்டினா தொண்ணூறு அப்போ நாம இன்னொரு தொண்ணூறு பாகையை சேர்த்துட்டா நூற்றி எண்பது பாகையை அடைஞ்சிட முடியும் அப்போ இந்த மூணாவது கோணம் தொண்ணூறு பாகையா இருக்கும் நாம இதை செங்கோணமாக கூட குறிக்கலாம் ஆனா முக்கோணத்துல எல்லா உட்புற கோணங்களும் வெவ்வேறா இருக்கும் அதாவது எல்லா பக்கங்களும் வெவ்வேறா இருக்குது ஒரு வகையில் யோசிச்சு பார்த்தா இந்த கோணம் பெருசு அப்படின்னா இதற்குரிய பக்கமும் பெருசு தான் இந்த கோணம் பெருசாவோ சின்னதாவோ இருந்துச்சுன்னா அதோட பக்கமும் சின்னதாவோ பெருசாவோ தான் இருக்கும் இந்த கோணம் பெருசாவோ இல்லை சின்னதாவோ இருந்துச்சுன்னா இந்த பக்கங்களும் பெருசாவோ இல்லனா சின்னதாவோ இருக்கும் நமக்கு மூணு வெவ்வேறு கோணங்களும் மூணு வெவ்வேறு பக்கங்களும் இருந்துச்சுன்னா அதை நாம் சந்தோஷமாக புரிஞ்சிக்கலாம் கோணங்களோட அடிப்படையை வச்சுக்கிட்டு நமக்கு மூணு வெவ்வேறு கோணங்கள் இருக்குது அதனால நாம இத அசமப்பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம் இத ஆங்கிலத்தில் நானு ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதுறேன் ஸ்கேலின் புரியுதா சரி இப்போ இதே மாதிரி மேலும் சில உதாரணங்களை பார்ப்போமா இதை செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இல்லையா இப்போ நானு போற இந்த முக்கோணத்தை எடுத்துக்குவோம் இப்போ இந்த கோணம் எழுபது பாகைகள் அப்புறமா இந்த கோணம் நாற்பது பாகைன்னு வச்சுக்குவோம் இப்ப நான் கொடுத்திருக்கிற இந்த தகவலை வச்சுக்கிட்டு இது எந்த வகை முக்கோணம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா சரி அதுக்கு நான் சில யோசனைகளை சொல்றேன் உட்புற கோணங்களை நூற்றி எண்பது பாகை வர்ற வரைக்கும் கூட்டணும் இதை நாம முந்தைய கணக்கிலேயே செஞ்சோம் இல்லையா இந்த எழுபது பாகை அப்புறம் இந்த நாற்பது பாகை இதை கூட்டினா நமக்கு நூற்று பத்து பாகைகள் கிடைக்கும் அப்படின்னா நாம நூற்று பத்து பாகையோட எதை கூட்டினா நூற்று எண்பது கிடைக்கும் ஆ எழுபது பாகையை கூட்டணும் இல்லையா அப்படின்னா இந்த கோணமானது எழுபது பாகைகள் இங்க பாத்தீங்களா இந்த ரெண்டு கோணங்களும் சமமா இருக்கு பாருங்க இதுவும் எழுபது பாகைகள் இதுவும் எழுபது பாகைகள் ஒரு விதத்துல யோசிச்சா கோணம் சின்னதாவோ இல்லைனா பெருசாவோ இருக்கிறத அடிப்படையாக கொண்டுதான் நாம பக்கத்தோட அளவை வரையறுக்கிறோம் இங்க எடுக்கக்கூடிய கோணம் சின்னதாவோ இல்லனா பெருசாவோ இருக்குது அப்படிங்கறத பொறுத்து தான் பக்க அளவை நாம வரையறுக்கிறோம் ஆனா இங்க ரெண்டு கோணங்களும் சர்வசமம் அப்படின்னா அவை ஒரே அளவைத்தான் தான் கொண்டிருக்குது அப்படி பார்த்தா அவைகளோட எதிர்பக்கங்களும் சர்வ சமம் தான் அதனால அது இதோ இதுக்கு இருக்கும் அப்படின்னா இது எந்த வகையான முக்கோணம் ஆ இது இரு சமப்பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம் நாம் முன்னாடி பார்த்த மாதிரி இதை ஆங்கிலத்தில் ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் இங்கே எழுதுறேன் இப்போ நாம் மூணாவது உதாரணத்துக்கு போகலாம் எங்க நீங்களே யோசிங்க பார்க்கலாம் நான் என்ன மாதிரியான உதாரணத்தை போட போகிறேன் சரி இப்போ இந்த கோணம் அறுபது பாகைன்னு வச்சுப்போம் இப்போ இது எந்த வகை முக்கோணம் சரி இது அறுபது பாகை அப்புறம் இதுவும் அறுபது பாகைகள் தான் அப்போ இதை நூற்றி எண்பது பாகை வர வரைக்கும் கூட்டணும் அப்போ இதுவும் அறுபது பாகைகள் தானே அப்படின்னு நமக்கு எல்லா கோணங்களுமே சமமாக வந்திருக்குது அப்போ எல்லா கோணங்களும் சமம் அப்படின்னா எல்லா பக்கங்களும் சர்வ சமம் இப்போ நாம சர்வ சமத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுற சர்வ சமத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை நாம முன்னாடியே இங்க செஞ்சிருக்கோம் பாருங்க இத பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இரு சம பக்கம் அப்படிங்கறது உட்கணம் ஏன்னா நம்ம கிட்ட ரெண்டு கோணங்களும் ரெண்டு பக்கங்களும் சமமா இருக்குது ஆனா இந்த இடத்துல மூணுமே இருக்குது அதனால தான் இது சம பக்க முக்கோணம் அதாவது ஈக்குவிலாட்ரல் ட்ரையாங்கிள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்